ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான செக்மேட் வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு செஸ் விளையாட தெரியல அப்படின்னா அதற்கான வீடியோ பார்த்திங்கன்னா நான் நிறைய போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அது எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போது இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அமேசிங்கான செக்மேட் வீடியோ தான். இந்த மாதிரியும் வந்து செக்மேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறை வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி அப்ளை பண்ணிக்கோங்க. கூர்சி மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட்டு தான் வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணோம். நான் பார்த்தீங்கன்னா E4 டூ ஸ்டெப்பும் வந்து மூவ் பண்ணுறேன். அதே மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா E5 வந்து மூவ் பண்ணுறாங்க. நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து விளையாடுறேன் G3. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் அதே மாதிரி நைட் விளையாடுறாங்க, குதிரையை வந்து மூவ் பண்ணுறாங்க எல் ஷேப்பில். நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D4 வந்து விளையாடுறேன். D4 விளையாடுனா இப்போ மேக்ஸிமம் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சிப்பாயை வந்து காலி பண்ணுவாங்க. சிப்பாயை காலி பண்ணால் நம்ம குதிரையை எடுத்து காலி பண்ணால் மறுபடியும் அவங்க குதிரையை வந்து நம்ம குதிரையை வந்து அட்டாக் பண்ணோம். அதனால் கண்டிப்பாக வந்து காலி பண்ணிடுவாங்க. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சிப்பாயை அட்டாக் பண்ண மாட்டோம். பண்ணாமல் நாம் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த குதிரையை இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கிறோம். மூவ் பண்ணனே நம்ம குதிரையை மூவ் பண்ணனே குதிரையை அட்டாக் பண்ண அவங்க என்ன செய்வாங்க, கண்டிப்பாக வந்து இந்த சிப்பாயை வந்து மூவ் பண்ணுவாங்க. இந்த சிப்பாயை மூவ் பண்ணனே நெக்ஸ்ட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மூவ் தான். இப்போது இந்த சிப்பாயை வந்து நம்ம வந்து காலி பண்ணுறோம். இப்போ இந்த சிப்பாயை காலி பண்ணால் நம்ம குதிரையை வந்து காலி ஆகிடும். கண்டிப்பாக வந்து ராஜா வச்சு நம்ம குதிரையை வந்து காலி பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ராணியை வந்து நம்ம வந்து வீழ்த்திடலாம். இங்கேருந்து ராணியை வீழ்த்தலாம், இல்லை யானையை வீழ்த்தலாம், இந்த மாதிரி. ஆனால் கம்பல்சரி வந்து எல்லாருமே 90% ஆடியன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரையை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. ஏன்னா திருப்பி வந்து அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போது இந்த கேப்பில் நம்ம என்ன செய்ய போகணும்னு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மந்திரி இருக்குல்ல, இந்த மந்திரியை கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக வந்து செக் வைக்கணும். இப்போ இந்த செக் வச்சதால் மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்பாயை எடுத்து இங்கே மூவ் பண்ணலாம். பண்ணாக்கா மறுபடியும் நம்ம மந்திரியை வெட்டிட்டு மறுபடியும் செக் வைப்போம். இந்த ராணி பார்த்திங்கன்னா அடிக்கும், நம்ம சிப்பாய் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில். அதனால் இந்த சிப்பாயை வந்து மூவ் பண்ண மாட்டாங்க, திருப்பியும் ராஜாவை அதே பிளேஸில் வந்து கொண்டு போய் வச்சுருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன செய்யணும்னா இந்த ராணியை கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் மறுபடியும் ராஜாவுக்கு செக் வைக்கணும். ராஜாவுக்கு செக் வச்சா ஒரே மூவ் தான் இருக்குது, இந்த மூவ் தான் வந்து ராஜாவில் வந்து பண்ண முடியும். இப்போ அதுக்கடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே கிராஸாக கொண்டு போய் ராஜா பக்கத்தில் வச்சு ராஜாவுக்கு செக் வைக்கிறோம். எப்படி ராஜாவுக்கு செக்னா இங்கே மந்திரி இருக்குது, அதனால் ராஜாவுக்கு செக் நம்ம ஈஸியாக வைக்கணும். இப்போ ராஜா எந்த மூவ் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சாலும் அவுட்டு, இங்கே வச்சாலும் அவுட்டு, இங்கே வச்சாலும் அவுட்டு. அதுக்கு அடுத்தது இங்கே தான் வைக்கணும். இங்கே வச்சோன்னே நாம் ஒரு மூவ் பண்ண போகிறோம். அது என்ன மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்பாக எடுத்து மூவ் பண்ணுறோம். இப்போ ராஜாவுக்கு செக்கு, ராஜாவுக்கு செக்கு அப்படின்னா ஒன்று ராஜா வச்சு வீழ்த்தணும், இல்லை இந்த குதிரையை வச்சு இந்த சிப்பாயை வீழ்த்தலாம். குதிரையை வச்சு வீழ்த்த சொல்ல இப்போ பார்த்தீங்கன்னா மந்திரிக்கும் வந்து அட்டாக் ஆகும், ராணிக்கும் வந்து அட்டாக் ஆகும். கண்டிப்பாக வந்து குதிரையை வச்சு தான் வந்து அவங்க வந்து வீழ்த்துவாங்க. இப்போ குதிரையை வச்சு வீழ்த்ததால் மறுபடியும் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ராணி கொண்டு வந்து இந்த இடத்துல மறுபடியும் ராஜாவுக்கு செக் வைக்கும். ராஜாவுக்கு செக் வச்சா வேறு ராஜாவுக்கு போகிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, ஒன்று இங்கே போகணும், இல்லை இதை இங்கே போனால் அவுட்டு, இங்கே போனால் அவுட்டு, இங்கே போனால் அவுட்டு. இந்த இடத்துல தான் வந்து மூவ் பண்ண முடியும் ராஜாவில். இப்போது மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த குதிரையை வீழ்த்தி மறுபடியும் ராஜாவுக்கு செக் வைக்கணும். ராஜாவுக்கு செக் வச்சா ராஜாவில் எங்கே போக முடியும், எங்கேயுமே போக முடியாது, செக் மீட், அவ்வளோதான். ராஜா வந்து அவுட்டு, ராஜா வந்து இங்கே போகணும், இங்கே போனால் அச்சிரும், இங்கே போனால் மந்திரி இருக்குது, இங்கே போனால் ராணி இருக்குது, இங்கே வந்தாலும் ராணி இருக்குது, இங்கே வந்தாலும் ராணி இருக்குது, அவ்வளோதான். ராஜாவால் சுற்றி எங்கேயுமே பண்ண முடியாது, ராஜா காலி. இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.